என்ன துடிப்பு! இது காணாம போச்சுன்னா ஏன் இவ்வளவு துடிக்கிற? டேட்டாஸ், போட்டோஸ், சாட்டிங், இன்ஸ்டாகிராம் எல்லாம் வச்சுக்கோங்க. நான் இன்னும் ஒரு விஷயத்த நான் கொளுத்தி போட்டு போறேன். நீ எந்த அளவுக்கு சோசியல் மீடியாவில் இருக்கிறியோ இருந்துக்கோ, என்ன மாதிரி ஆட்கள் பேசினா கேட்டுக்கோ, அவ்வளவுதான். நீ எதை பார்க்க வேண்டும் என்று நீ முடிவு செய்வதில்லை. நீ எதை பார்க்கிறாயோ அதை தொடர்ந்து அதைத்தான் பார்க்க வேண்டும் என்று யாரோ ஒருவர் உனக்காக முடிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். புத்தகங்கள் அப்படி முடிவு செய்ய முடியாது, புத்தகங்களை நீ தேர்ந்தெடுக்கிறாய். எனக்கு எப்பவுமே யாரை தெரியுமா ரொம்ப பிடிக்கும்? இந்த மந்த்லி சேலரியில் இருக்கிறவங்களை பிடிக்காது. எனக்கு நிறைய சம்பாதிக்கிறவங்களை பிடிக்காதுங்க, நிறைய சம்பளம் கொடுக்கறவனை பிடிக்குங்க. எனக்கு நிறைய சம்பளம் கொடுக்கணும் குழந்தைகளை, வாங்குறதுலயே இருக்கிறோம். நாம தொழிலதிபர்களாக இருக்கணும். தொழிலதிபன் யார் தெரியுமா? தன் சம்பளத்தை தானே முடிவு செய்கிறான். சேலரிட் பர்சன் தன் சம்பளத்தை தானே முடிவு செய்யறது இல்லை. சுதந்திர வெளியில் நாம் பறக்க வேண்டும் என்றால் நமக்கான உலகம் ஒரே ஒரு முறை வாய்ப்பு தான். நான் இப்ப ஒரு விஷயம் சொல்வேன், அத்தனை பேரும் கைத்தட்டி ஆர்ப்பரிப்பீங்க. நான் ஒரு சத்தியத்தை சொல்லுவேன், இப்போ பயங்கரமாயிடுவீங்க கொஞ்ச நேரத்தில். நம்ம எல்லாரும் உயிரோட இருக்கிறோங்க. அவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நேற்று இருந்த 5 லட்சம் பேர் இன்னைக்கு இல்ல உலகத்துல. எங்க கொரோனா வந்தது, 3 ரவுண்ட் வந்தது, யார் யாரையோ கொண்டு போச்சு. நம்மளை விட்டுட்டு போச்சா இல்லையா? அதுக்கே நம்ம கொண்டாடணுமா இல்லையா? வாழ்க்கையை நாம் கொண்டாடுவதே இல்லை. வாழ்க்கையை கொண்டாடு என்று சொல்லி தருகிறது எனக்கு புத்தகம். இந்த உன்னுடைய வாழ்க்கை. பொன்னியின் செல்வன் ஏன் அவ்வளவு கோடி சம்பாதிச்சது? ஏன் சம்பாதிச்சது? ஒரு தலைமுறை அதை படித்து வைத்திருந்தது. தான் படித்த அந்த காட்சிகளை, தான் படித்த அந்த பாத்திரங்களை திரையில் பார்க்க வேண்டும் என்பதற்காக போய் பார்த்தவர்கள் தான் கோடிக்கணக்கில் சம்பாதனையை ஏற்படுத்தி தந்தார்கள். நான் யோசித்து